இன்னைக்கு ஃப்ரான் மசாலா செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துலாம். ஃப்ரான் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். நல்ல மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி. சீரகம், மிளகு 100 எண்ணெய், வெங்காயம் 100, 2 பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக, தக்காளி 2, வெங்காயம் 3, கருவேப்பிலை. அப்படியே இந்த மசாலா காட்டு. கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சப்பொடி, சால்ட் உப்பு, இதை வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயை வச்சாச்சு, சூடாகிட்டு இருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சூடாயிடுச்சு, சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு திரும்ப 1 ஸ்பூனு மிளகு 1 ஸ்பூன் போட்டு கருப்பில் கொஞ்சமாக பூண்டு 2 பழம் இஞ்சி போட்டுருவோம். போட்டு இது நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அம்மியில் வச்சு அரைக்கணும் இந்த மசாலா. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. வதங்குற நேரத்துக்கு தக்காளி 2 தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரியும் போட்டு ஒன்றாவே வதக்கணும். இது வதக்கிற டைமில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருக்கு. தக்காளி வெங்காயம்லாம் இப்போ பவுலுக்கு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரைச்சிடும். நைஸாக இது அரைச்சி போட்டால் தான் மசாலா நல்லா இருக்கும். நைஸாக ஆயிடுச்சு. ஃப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சொல்ல மறந்துட்டேன், பூண்டு வந்து உரிக்காம தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். பூண்டு உரிக்காமலே போடலாம். அம்மியில் தான் மிக்சியில் அரைச்சிக்குங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே பவுலுக்கு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் சூடாகுது. எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிச்சு. பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டு கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். வதங்குறப்ப கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன், இதோட கொஞ்சம் சால்ட்டு ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம், உப்பு கொஞ்சமாக போட்டுருக்கோம் தேவையான. நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கருவக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரான் போட்டுருவோம். ஃப்ரான் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆன பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரான் மசாலா. ஃப்ரை ஆகிடுச்சு, ஃப்ரை ஆனால் பாரு செஞ்சாகும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். ஃப்ரான் மசாலா எண்ணெயில் தான் அப்படியே வேகிறோம். வேகிற டைமில் கொஞ்சமாக இந்த தள்ளு கழுவின மசாலா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் இருக்குது, அரை டம்ளர் தண்ணி போடும். இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சம் வேகட்டும். ஃபைனலி ஃப்ரான் மசாலா ரெடி. இது அப்படியே பவுலுக்கு எடுத்துக்கலாம். கலர் மாறிச்சு பாருங்க, நல்லா இதாக ரெடி ஆச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரான் மசாலா ரெடிங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம்னா செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். ரசம் சாதத்துக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.